நாடாளுமன்றத்தில் ரகளையில் ஈடுபட்டதற்காக எதிர்க்கட்சிகள் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பாக அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தின. அவை நடவடிக்கைகளை மேற்கொள்ள விடாமல் எதிர்க்கட்சிகள் ரகளையில் ஈடுபட்ட விதம் குறித்தும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் மேஜை மீது ஏறி நின்று கோஷம் எழுப்பிய விதம் குறித்தும் மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், முக்தர் அபாஸ் நக்வி, பிரஹலாத் ஜோஷி, பூபேந்தர் யாதவ், தர்மேந்திர பிரதான், அனுராக் சிங் தாக்கூர் ஆகியோர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட விதம் மிகவும் கண்டனத்துக்குரியது என்றும் எதிர்க்கட்சியினரின் இந்த அத்துமீறிய நடவடிக்கையால் நாடாளுமன்றம் அவமதிக்கப்பட்டுவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார்கள். आज कांग्रेस के आम आदमी पार्टी के तृणमूल कांग्रेस के सांसदों ने देश के समक्ष रखा है. मैं समझता हूं पूरे सदन की गरिमा, सदन की कार्रवाई के ऊपर एक जनता के बीच में बड़ा प्रश्नचिन्ह खड़ा कर दिया विपक्ष ने कि वो आगे देश को किस दिशा में लेके जाना चाहते हैं, हमारे युवा युवतियों को क्या दृश्य दिखाना चाहते हैं भारतीय पार्लियामेंट्री डेमोक्रेसी का. மாநிலங்களவையில் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அவைத்தலைவர் வெங்கையா நாயுடுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர்கள் தெரிவித்தனர். புனிதமிக்க மாநிலங்களவையில் மேஜைகள் மீது எழுந்து நின்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை அவர்கள் பெருமையாக கருதுகிறார்கள் என்றும் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்திற்கு களங்கம் விளைவித்தது குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வருத்தப்படுவதாக தெரியவில்லை என்றும் அமைச்சர்கள் குறிப்பிட்டனா்.